கோவில நடந்த இந்த நிகழ்வு வந்து தமிழர்களுக்கு சரியா கையாடுறதான் நான் பாக்குறேன். ஏன்னா முதல்லயே வந்து லட்ச புலனாய்வுத்துறையோ அல்லது என்னையவோ இன்னும் வேற ஏதோ வந்து விசாரிச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க பல குண்டுகளை கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டு போயிருப்பாங்க. தமிழகத்துல வந்து இது வந்து வன்முறை இங்க தலைவிரிச்சு ஆட்டுது, அதனால ஆட்சி கழிப்பை நடத்துங்கன்னு சொல்லிட்டு அவங்க எந்த இடத்துல வேணாலும் அவங்க கொண்டு வந்து பொருளை வச்சுட்டு எடுத்துட்டு போயிருக்கலாம். அந்த இடத்துல தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் ரொம்ப சரியா நடந்துகிட்டதான் நான் பாக்குறேன். அதுதான் இந்திய அரசியல், இங்க இருக்கக்கூடிய அரசியல் வேற என்ன இருக்கு? இப்போ லஞ்சம் அரசியல் அரசியல் அந்த அரசியல் எதை நோக்கி பயணிக்கிறாங்க? லஞ்சத்துக்கு எதிரான ஊழல் இல்லாத ஆட்சியே ஒரு கேள்வியை கேட்டாரு, பதில் சொல்ல லஞ்சத்து இல்லாத ஊழல் இல்லாத ஜனநாயக ஆட்சியை நடத்தணும்ன்றதெல்லாம் 2014க்கு முன்னாடி உள்ள கோஷம். இப்ப அப்படி ஒரு கோஷமே கிடையாது. அதை பத்தி யாராவது பேசுறாங்களா? லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத ஜனநாயகமான சமூக நீதியான அப்படிலாம் கிடையாது. ஒரு மதத்துக்கு ஆதரவா, ஒரு மதத்துக்கு எதிர்ப்பா, தேசம் முழுவதும் இந்த அரசியல் தான் கட்டமைக்கப்படுது. அப்புறம் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை தீவிரவாதிய காட்டுவாங்கல்ல, காமிச்சாதான ஓட்டுவாங்க முடியும். நீங்களே சொல்லிட்டீங்க, அதான் உண்மை. இந்து தேசம்ன்ற ஒரு ஒற்றை இலக்கை நோக்கி தான் அவங்க பயணிக்கிறாங்க, அது வெற்றி அடைவாங்களான்ற சந்தேகம் தான். அமைச்சராக போறாரு, திராவிட மாடல் சொல்றாங்க, இன்னொரு பக்கம் நீங்க இந்துத்துவாங்க, இது எப்படி பாக்குறது? இங்க தமிழ்நாட்டுல திராவிட மாடல் ஓங்கிதான் இருக்கு அப்படின்றாங்க எல்லாம். நம்ம ஓங்கிதான் இருக்கு. திராவிட மாடலும் தமிழ் தேசியமும் தமிழகத்துல ரொம்ப வேறுன்றி இருக்கு. அதனால இங்க வந்து இந்துத்துவா எடுபடாது. வேற எந்த கட்சி விமர்சனம் பண்ணும்? பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லிடுமா? அதெல்லாம் இப்ப புதுசா உருவான கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லிட முடியுமா? தேமுதிக சொல்லிட முடியுமா? மதிமுக சொல்லிட முடியுமா? எந்த கட்சி? காங்கிரஸ் சொல்லிட முடியுமா? எந்த கட்சி சொல்லிட முடியுமா? அதிமுக சொல்லிட முடியுமா? உதயநிதி அமைச்சராக இருந்தது அந்த கட்சியுடைய பிரச்சனை. உதயநிதி அமைச்சரானது தமிழகத்துக்கு ஏற்பட்ட இழப்பு என்னன்னு நம்ம பார்க்கணும். வாரிசு அரசியல் நான் வரவேற்கிறேனா இல்லையான்றதுல இந்தியா முழுக்க வாரிசு அரசியல் பரவி கிடக்கு. எங்க இல்ல? எங்க இல்ல? நான் முடிச்சுக்காரு. எங்க இல்ல வாரிசு அரசியல்? எங்க இல்ல? எல்லா இடத்துலயும் இருக்கு. அந்த கட்சியில முடிவு பண்ணணும். அந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி தங்களுடைய குடும்பம் அல்லது அதனுடைய உறவினர்கள் சொல்லி நீண்ட நெடிய காலமா கட்சியில பயணிச்சிருக்காங்க, அவங்க அந்த கட்சியை காப்பாத்துறாங்க. இல்லைன்னா அதிமுக மாதிரி ஒரு நாளைக்கு அது காணா போயிருந்த. நண்பர் வெற்றிமாறன் பேசும் பொழுது அவர் சொன்னாரு, அது அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய என்ன சொல்றது அவருடைய கவனத்துக்கு வராமல் நடந்த ஒரு விபத்தை தான் சொன்னாரு. விபத்து நடந்த உடனே சொன்னாரு, அது ஒரு உணவு இடைவேளையின் போது நடந்திருக்க விபத்து. அவங்க ரிகர்சல் பார்க்கறேன்னு ஒரு 30 நாளா ரிகர்சல் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நபர் வராம புதுதா வந்த நபருக்கு அந்த ரோப்பை கட்டியிருக்காங்க. அவரு அது கவனக்குறைவா அது நடந்திருக்கு. அந்த விபத்தை நம்ம வந்து ஏற்க முடியாத, அவருடைய குடும்பத்துக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு தான். அதை மாற்று கருத்து இல்லை. அவர் ரொம்ப வருத்தப்பட்டார், வெற்றிமாறன் வந்து இப்படி நடந்திருக்கவே கூடாதுன்னு. அவர் எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொன்னது, இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு இழப்பீடு நாங்கள் கொடுப்போம்னு தான் சொல்லியிருக்காரு. உத்தரவாதம் தான் கொடுத்துருக்காங்க. அது நம்ம கிட்ட சொல்லிட்டு கொடுத்தாங்களா கொடுக்கலன்றது தெரியல. அவங்க வீட்டுக்கு போன தகவலும் எனக்கு தெரியும். அதெல்லாம் நீங்க வந்து காவல்துறை அனுமதி இன்றி அந்த படப்பிடிப்பு நடத்தப்பட்டது என்று தெரியல. அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் இங்கே வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழல் தான் இருக்கா சன் கலைஞர்களுக்குன்னா, தமிழ் சினிமா பொறுத்த மட்டும் அது ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி தான், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி தான். நீங்க ஹாலிவுட் படங்களுக்கு இணையாக படங்களும் நம்ம விமர்சன பத்திரிகையாளர்கள் நீங்க எழுதணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா ஹாலிவுட் தரத்துக்கு இணையான செட்டப் இங்க நம்ம கிட்ட கிடையாது. அப்போ அதனால் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய சன் கலைஞர்களுக்கு உயிர் உத்தரவாதம் இல்லாத சூழல் ரொம்ப காலமாக நடந்துட்டு இருக்கு. அதை எடுக்க வேண்டிய முடிவு எடுக்க வேண்டியது இங்கே இருக்கக்கூடிய திரைத்துறை சார்ந்த சங்கங்கள், அந்த சங்கம் சண்டை கலைஞர்களுடைய சங்கம், அவங்க தான் முடிவெடுக்கணும். இதில் அரசும் கவனம் செலுத்தணுன்றது என்னுடைய கருத்து. இங்கே வந்து அரசு அச்சடிக்கிற நோட்டு, அந்த நோட்டு டோல்கேட்டில் செல்லாது. இதுதான் உங்களுடைய நிலைமை. ஒரு ஒரு டோல்கேட்டை தாண்டணும்னு சொன்னால் 150 ரூபா வசூல் பண்ணுறாங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும்.
150 ரூபா நீங்கள் கையில் காசு எடுத்து கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டான். அந்த டோல்கேட்டில் பேடிஎம் வச்சுருக்கியான்னு கேட்குறான். ஏ நீங்கள் போட்டிருக்கிறது 150 ரூபா, நான் தான் 150 ரூபா கொடுக்குறேன்னா பேடிஎம் இல்லைன்னா நீ 300 ரூபா கொடுன்றான். அப்படின்னா எதுக்குன்னா அது பையனுன்றான். அப்படின்னா பேடிஎம்முக்கு நீ பணம் கட்டுன்னு சொல்கிறான். அப்போ முதலாளிகளுக்கான நாடாக மாறிக்கிட்டு இருக்குன்றது தான் இது நீங்கள் சொல்கிறதுல இருக்கிறது உண்மை. அதைத்தான் நாமளும் வெளியெல்லாம் சொல்கிறோம். பெருமுதாளிகளுக்கான நாடா மெல்ல 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 இந்தியா மாறிக்கிட்டு இருக்கு. இது மறுக்க முடியாத உண்மை. மொழி திணிப்பை நம்ம வந்து எதிர்க்கிறோம், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா உங்கள் தலைக்கு மேல ஒரு சட்டம் இயற்றப்படக்கூடிய சூழல் வருதுன்னு வச்சுக்கங்க, அந்த மொழியை நீங்க கத்து வச்சுக்கணும். குறைந்தபட்சம் அந்த அது அதிகாரத்துக்கு உள்ள போறதுக்காவது அந்த மொழியை நீங்க வந்து பயன்படுத்திக்கணும். இல்லைன்னா உங்களை இந்த சட்டத்தை போட்டு ஒரு 10 வருஷம் நீங்க வந்து சென்ட்ரல் ரயில்வே மற்ற தூர்தர்ஷன் இன்னும் என்னெல்லாம் இருக்கோ போஸ்ட் ஆஃபீஸு இதுக்குள்ள எல்லாமே என்ன பண்ணுவான்னா இந்து தெரிஞ்சவனே எடுத்து கொண்டு உட்கார வச்சுருவான். காவல்துறையிலையும் கொண்டு வந்து நாளைக்கு உட்கார வச்சுருவான். அப்புறம் நீங்கள் உள்ளே போக முடியாது, அதிகாரத்துக்குள்ளே போக முடியாது. அதனால் மொழி திணிப்பை இந்தி மொழி திணிப்பை நம்ம எதிர்க்கிறோம். அது சட்டமாக உங்கள் தலைக்கு மேலே வரும் பொழுது ஒன்று மாநில அரசு அதெல்லாம் வந்து நமக்கு விதிவிலக்கு வாங்கி கொடுத்து நம்மளை உள்ளே கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி தவறும் பட்சத்தில் நாம் அந்த மொழியை கற்றுக்கிட்டு உள்ளே போய் அதிகாரத்தில் உட்காந்துடணும், இல்லைன்னா நம்ம தோற்றுடுவோம்.